சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக வருது. சரி, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு இன்றைக்கி வெளியே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியா செங்கல்பட்டில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கலான்னு போனேன். ஆக்சுவலாக இந்த ஷாப்போட நேமோ இல்லை ஷாப்போட அட்ரஸோ நான் மென்ஷன் பண்ண போகிறதில்ல, ஈவன் அந்த ஷாப்பில் எடுத்த ஒரு சில ஃபுட்டேஜை கூட நான் ஷேர் பண்ண போகிறதில்ல. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷாப்பில் ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பார்சல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே அவங்க பழைய ரைஸில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிகாஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்டிஷ் கலரில் இருந்தது. சரி, சாப்பிட்டு பார்க்காம நம்ம எதையும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க பிஸ்னஸ் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் சைலண்ட்டாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ரைஸ் ஆக்சுவலாக 180 ரூபா, ரெண்டு ரைஸ் 180 ரூபா நான் பே பண்ணிட்டோ வந்துட்டேன். வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்சல் மட்டும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா 90% இந்த ரைஸ் பழைய ரைஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அந்த பார்சலை வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்மெல். இந்த ஸ்மெல்லோட இந்த ரைஸை சாப்பிடவே முடியாது. ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாலே ஸ்மெல்லு தான் ஒரு பெரிய ஹைலைட்டு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஸ்மெல் உங்களை சுண்டி இழுக்கும், போய் ஒரு ரைஸ் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனால் அந்த ஸ்மெல்லே இங்கே கெட்டு போச்சு. அந்தளவுக்கு இந்த ரைஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. ஷாப் ஓனருக்கு கால் பண்ணி என்னங்க ரெகுலராக வர எங்களுக்கே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சாரிங்க நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது, நீங்கள் அந்த ரைஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு ரைஸ் போட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்மெல்லு மட்டும் பார்த்துட்டு அது கெட்டு போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம், கிடையாது. சாப்பிட்டோம் பார்த்தேன், ரெண்டு வாய் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது கன்ஃபார்மாக கெட்டு போன ரைஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த கடையில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் நிறைய ஃப்ரைட் ரைஸ் கடையில் இந்த மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எப்படி கலரை வச்சு கண்டுபிடிச்சா, எப்படி ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கடையில் நான் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸில் எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பழைய ரைஸ் போட்டாலோ இல்லை பழைய சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணாலோ ரொம்ப ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு ரைஸை பிரித்து ரெண்டு வாய் தான் நான் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே அதை சாப்பிட முடியாதுன்னு அதையும் கொட்டிட்டேன். அண்ட் செகண்டு இன்னொரு பார்சலையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நான் ஓப்பனாகவே கீழே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஷாப்லேருந்து கண்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 20 கால் கிட்ட அவங்க பண்ணிட்டாங்க. நான் எந்த காலுமே அட்டன் பண்ணலை. ஒரு கட்டத்துக்கு மேலே சாரி சார் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா அவங்களே ஜிபே பண்ணிட்டாங்க. நாம் தான் 180 ரூபா கொடுத்தோமே, நமக்கு எதுக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 20 ரூபாவை நானும் ஜிபே பண்ணிவிட்டு, நான் கொடுத்தது 180 ரூபா தான், உங்கள் பேலன்ஸ் 20 ரூபாவை நானும் அனுப்பிட்டேன் அப்படின்னு அனுப்பி நான் வாட்ஸ்அப்லையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை எத்தனை ஃப்ரைட் ரைஸ் கடை ஓனர்ஸ் பார்க்க போகிறீங்க, எத்தனை ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு ஃபுட்டும் ஹெல்த்தியாக கிடையாது. நீங்கள் வெளியே போய் அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒன்று சாப்பிடுங்களேன், எந்த ஃபுட் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை வரும். ஹெல்த்தியான ஃபுட்டை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த கெட்டு போன ஃபுட்டு இல்லை பழைய ஃபுட்டையாச்சும் நம்ம சேல்ஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. என்னப்பா வீட்டில் பழைய சாதம் சாப்பிட மாட்டியா, பழைய சிக்கன் சாப்பிட மாட்டியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே நேற்று போட்ட ரைஸை நாங்கள் இன்றைக்கி பழையது அப்படிங்கிற பேரில் சாப்பிடுவோம். பட் இதை நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போது அது எந்தளவுக்கு நல்லா இருக்குன்றது உங்களுக்கே தெரியாது. பழைய சாப்பாடு அப்படின்னு சொல்லி விற்றாங்கன்னா நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டுட்டு போகலாம். ஆனால் புது சாப்பாடு நினச்சிட்டு தான் நம்ம அதை வாங்குகிறோம், ஆனால் பழசை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அஜினோமோட்டோ காரம் மசாலா எல்லாத்தையுமே போட்டு பழைய சாப்பாடு அப்படிங்கிற ஃபீலையே மாற்றி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இந்த ஷாப்போட பேரோ இல்லை ஓனரோட பேரோ இல்லை ஓனரோட ஃபோன் நம்பரோ நான் இங்கே மென்ஷன் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாப் ஓனர் சொல்லிட்டாரு. பட் நெக்ஸ்ட் டைம் நான் இதை சும்மா விட மாட்டேன். இதே பிரச்சனை திரும்பவும் யார் மூலமாவது என் காதுக்கு கேட்டது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நான் வரும்போது ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸரை கூட்டிகிட்டு தான் வருவேன். அப்படி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும், உங்கள் கடைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ நீங்களும் ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் வாங்கும் பொழுது கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற முடிவில் கொடுத்துட்டு திரும்பவும் காசை வாங்கிட்டு வந்துடுங்க.